வணக்கம். சென்னையில் வீடு கிடைக்குங்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் தெரியும். அதுவும் குறிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு வீடு கிடைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கம்மி ரேட்டு வீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சில பேச்சுலர்ஸ் வந்து போய் லாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வீட்டில் என்ன அமௌன் இஷ்யூ இருக்குது, என்ன மாதிரி தவறான விஷயம் நடக்குதுன்னு சொல்லி விசாரிக்க போனதுக்கான சிக்கல் அவங்க அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி தான் நாங்கள் எந்த ரூமுக்கு வந்தோம். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், கோஸ்ட் பஸ்டர்ஸ்னு சொல்லி பேய்களை பற்றின வீடியோஸ் அமானுஷம் பற்றின வீடியோஸ்லாம் போடுறோம்னு சொல்லி. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, எங்கள் அறையில் சில அமானுஷங்கள் இருக்குது, அது என்னென்னு சொல்லலாம்னு நினச்சோம். சரி, போய் ஓப்பனாக சொல்கிறோம். சில நேரங்களில் இரவுகளில் ஏதோ நடந்து போகிற மாதிரி இருக்கும், கிச்சனில் திடீர்னு 12 மணிக்கு மேலே சத்தங்கள் கேட்கும், நாங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்க மாதிரி, இல்லை சோஃபா கீழே யாரும் ஃப்ளாட்டாக இப்படி படுத்துருக்க மாதிரிலாம் ஒரு ஃபீல் கிடைக்கும், சத்தம் கேட்கும். ஓப்பனாக சொல்லணும்னா, எங்கள் முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒயர்லாம் கூட பிச்சுக்கும், அதை நான் சொல்லலாம்னு நினச்சோம். ஸோ அதுதான் உங்களை பயிர்ந்துக்கிறோம். அந்த ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா சில கோஸ்ட் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க, அப்லோட் பண்ணியிருப்பாங்க, லைக் கோஸ்ட் ஸ்பாட்டர்னு அது இருக்கும், ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க, இது ஃபேக்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அதனால தான் இப்போ கேமரா வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக என்ன நினச்சுன்னா, அதை நீங்கள் வீடியோலேயே பாருங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இலகிய மனம் கொண்டவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. நீங்கள் இந்த வீடியோவில் அந்த அமானுஷத்தை பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்க கண்ணுக்கு தெரியும் நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே சொன்னது தான், இலகிய மனம் கொண்டவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க ப்ளீஸ்.
பிடிக்க முடியாது. உள்ள இருக்கு நம்ம இங்க போத்து போனோமா லைட்டாக எத்தியாச்சு என்னடான்னு பார்த்தா இது இது வீச்சுக்கு